தமிழ்நாடு அரசினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் தலைமையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இன்றைக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய புகழ் இந்த மண் இருக்கும் வரை நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் பணியாற்றியிருக்கக்கூடிய மக்களுக்காக பணியாற்றியவர், தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதிநிதியாகவும் பணியாற்றி ஒரு மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து மதத்தினரும் ஒரு பாசத்தோடு அன்போடு இருக்க வேண்டும் என்று தான் பாடுபட்டவர், அதற்காக குரல் கொடுத்தவர். எனவே அவர் அவருடைய புகழ் என்றைக்கும் ஓங்கி நிற்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய முத்தமிழங்கையா கலைஞர் அவருடைய வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு அவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா கைதமில்லத் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து என்றைக்கும் சிறுபான்மையர் மக்களுக்கு ஒரு நலன் தரக்கூடிய, ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய, அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முத்தமிழ்யா கலைஞருடைய வழியில் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நல்ல ஒரு முடிவை தமிழ்நாட்டில் 40-க்கு 40 தொகுதி என்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வழங்கியிருக்கா என்று சொன்னார். அனைத்து மதத்தினரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்த காரணத்தினால் இன்றைக்கு மகத்தான வெற்றியும் அடைந்திருக்கிறோம். அந்த வெற்றி காணிக்கையாகவும் அவருக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். புகழ் என்ற நிலைக்கு புகழ் என்றைக்கு ஏற்கனவே நம்முடைய முதல்வர்கள் முதல் பிரச்சார கூட்டம் திருச்சியில் தொடங்கும் போது நாடு நமதே 40 நமதே என்று தான் தொடங்கினார். அது அவருடைய உழைப்பு கிடைத்த வெற்றி. அவருடைய ஏற்கனவே அவர் சொன்னது மாதிரி இந்த கழகத்தினுடைய 3 கால ஆட்சி சாதனை கிடைத்த மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு தான் இந்த வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திமுகவே சுத்தமாக எடுத்து விடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இந்த தலைவருக்கு தளபதி அவர்களுக்கு முழு ஆதரவாக இருந்திருக்கிறார். எந்த இடம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வந்து தளபதியினுடைய அரசுக்கு தளபதிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க டப்பா திமுக இல்லைன்றாங்க, அப்படிலாம் அவங்க தான் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. என்ன செய்யும் சார் அவங்க வந்து அது அது அதை பற்றி நான் என்ன சொல்கிறது, அவங்க தான் சொல்லணும். நாங்கள் அவர் முத நாள் கூட சொன்னாங்க, அமைச்சர் நாங்கள் தேர்தல் முடிவானவுடனே அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம்லாம் சொன்னாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு தான் ஏங்க நீங்கள் இதெல்லாம் ஏங்க முதலமைச்சர் சொல்கிற வேலையை கேட்குறவங்க நாங்கள் கீழே இருக்கிற நாங்கள் வேலை செய்தார். அதெல்லாம் அவருடைய உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.